If A equal to 5,6, B equal to 4,5,6, C equal to 5,6,7. புரியுதுங்களா? இப்படி மூணு எலமெண்ட், மூணு ஏவுக்கும் பிக்கும் சிக்கும் கரெக்டா எலமெண்ட் கொடுத்துட்டாங்க. சோ தட் அப்படின்னா நம்ம வந்து நிரூபிக்கணும், வெரிஃபை பண்ணணும், நிரூபிக்கணும், ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா. இப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. நீங்க எல்லாத்தையும் எழுத மட்டும் தெரிஞ்சிருந்தா போதுமானது. இதே ஏ கிராஸ் ஏவோ நம்ம எல்எச்எஸ் எடுத்துக்கலாம். ஏ எழுதிக்கோங்க, ஏவோட எலமெண்ட் அப்படியே எழுதிக்கோங்க, திரும்ப ஏ எழுதிக்கோங்க. இப்போ ஏ கிராஸ் ஏவோ நீங்க இப்படி நீங்க டொமைன் கோ டொமைன் கூட மேப் பண்ணி எழுதிக்கலாம், மேப் பண்ற மாதிரி நீங்க எழுதிக்கலாம். இப்போ ஏ கிராஸ் ஏன்னு போட்டுட்டு என்ன பண்ணணும், ஏ கிராஸ் என்ன பண்ணணும், ஏ தான் மேல போடணும், இங்கேயும் ஏ தான் போடணும். ஏ ரெண்டுலயும் எலமெண்ட் ஒன்று ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இந்த ஃபைவோட மேப் ஆகும்போது 5.5, 5.6 ஓட மேப் ஆகும்போது 5.6, இந்த 6.5 ஓட மேப் ஆகும்போது 6.5, 6.6 ஓட மேப் ஆகும்போது 6.6. இப்போ LHSல ஏ கிராஸ் ஏல இது ஈக்குவேஷன் ஒன்னு நம்ம வச்சுக்கலாம். இது LHS இதுதான் வேல்யூ வருது உங்களுக்கு 5.5, 5.6, 6.5, 6.6 வருது. இப்போ RHS க்கு போலாம். RHS கொடுத்துருக்கு B கிராஸ் B அப்புறம் இன்டர்செக்ஷன் C கிராஸ் C கொடுத்துருக்காங்க. RHS பாருங்க, பி ஒரு டைம் எழுதிக்கோங்க, திரும்ப அதே பி எழுதிக்கோங்க. பி இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, நீங்க பி கிராஸ் பிக்கு இந்த மாதிரி ஒரு டொமைன் கோ டொமைன் எழுதிக்கோங்க. பியும் பியும் ஒரே மாதிரி எழுதிக்கணும், மேல பி பி எழுதிக்கணும், ஃபர்ஸ்ட் ஏ எழுதுற மாதிரி பி பி எழுதணும். புரியுங்களா? இப்போ இது வந்து என்ன பண்ணலாம், இப்ப மேப் பண்ணலாமா? 4.4 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, 4.5 செகண்ட் எழுதிக்கோங்க, அப்புறம் 4.6 அப்புறம் எழுதிக்கணும், அதுக்கப்புறம் 5.4, அப்புறம் 5.5, அப்புறம் 5.6 எட்டுமா, அப்புறம் 6.4, 6.5, 6.6 எழுதியாச்சா? இதுதான் பி கிராஸ் பி. பி கிராஸ் பி நம்ம எழுதியாச்சு. இப்ப என்ன பண்ணோம், நம்ம சி கிராஸ் சிக்கு போகணும் சரிங்களா. இப்ப சி 2 times எழுதுங்க. சி வந்து என்ன பண்ணும், 2 times எழுதணும். நீங்க இந்த மாதிரி சி வந்து இந்த மாதிரி 2 times எழுதணும். 5, 6, 7 சி போட்டு 5, 6, 7 எழுதணும். சி கிராஸ் சி எழுதிக்கணும். இப்ப இந்த மாதிரி டொமைன் கோ டொமைன் எழுதிக்கோங்க. அப்படியே 5, 6, 7, 5, 6, 7 எழுதிக்கோங்க. இப்ப மேப் பண்ணுங்க. 5.5 ஃபர்ஸ்ட்ல எழுதுங்க, 5.6 செகண்ட் எழுதுங்க, 5.7 தேர்ட் எழுதுங்க. இப்போ 6.5, 6.6, 6.7 எழுதியாச்சா? அடுத்து என்ன எழுதணும், 7.5, 7.6, 7.7 எழுதிக்கணும். 6 கிராஸ் சி எழுதிட்டுமா, சாரி சி கிராஸ் சி எழுதிட்டுமா. இப்போ நம்ம இப்போ பி கிராஸ் பிலையும் பி கிராஸ் பிலையும் சி கிராஸ் சிலையும் காமனா இருக்கு என்னன்னு பாருங்க. இங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க 5.5 தான் ஆரம்பிக்கும், ஏன்னா இதுல இருந்து சி ல வந்து 4 கிடையாது உங்களுக்கு. அப்போ நீங்க 4 கிடையாது, ஆனா பி ல வந்து உங்களுக்கு 4 இருக்கும். ரொம்ப சிம்பிள் நோட்ஸ் தான், புரிஞ்சுக்கோங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5.5 தான் இருக்கீங்க, ஏன்னா இதுல 4 கிடையாது, ஆனா பி ல வந்து உங்களுக்கு 4 இருக்கும். அப்போ 4 உள்ள வேல்யூ நம்ம பார்க்க தேவையில்லை. இப்போ 5.5 இருந்து நீங்க ஆரம்பிச்சா போதுமானது, ஏன்னா சி ல வந்து 4 கிடையாது, அதனால 4 நமக்கு அது வர காமனா இருக்க வாய்ப்பு இல்ல. சி ல இதெல்லாம் கிடையாது, இது வரையும் கிடையாது. சி ல 5.5 இருந்தா சி ல வந்து உங்களுக்கு எலமெண்ட் இருக்கும். அப்ப 5.5 இங்க இருக்கு, 5.6 இங்க இருக்கு, நல்லா கவனிங்க. ரெண்டு எலமெண்ட் இருக்கு இல்லையா? அப்ப பாருங்க, இதுல இருக்கா பாருங்க, சி கமா சி ல 5.5 இருக்கா பாருங்க, 5.5 இருக்கு, 5.6 இருக்கு சரிங்களா, ரெண்டு இருக்கு. அப்புறம் 5.6 இருக்கு, 5.7 இதுல இல்ல. அப்புறம் என்ன இருக்கு பாருங்க, அப்புறம் வந்து உங்களுக்கு 6.5 இருக்கான்னு பாருங்க, இதுல 6.5 இங்க இருக்கு சரி. இப்போ உங்களுக்கு 6.5 இங்க இருக்கு, 6.6 இங்க இதுல இருக்கு, இதுல பாக்கலாமா இருக்கானு. இப்போ 6.5 இருக்கு, 6.5 இருக்கு, 6.6 இருக்கு, இதுல 7 இருக்கு. ஆக்சுவலா நல்லா கவனிங்க, இதுல வந்து சில வந்து உங்களுக்கு 7 இருக்கு, ஆனா பில வந்து 7 உங்களுக்கு கிடையாது. பில வந்து உங்களுக்கு 7 ஆக்சுவலா கிடையாது எங்கேயுமே, முதல்ல 4, 5, 6 வரைக்கும் தான். புரியுதுங்களா? ரெண்டுதும் காமனா இருக்கு, 5, 6 மட்டும் தான் ரெண்டுலயும் காமனா இருக்கு. பிலையும் சிலையும் 5, 6 தான் காமனா இருக்கு. சில வந்து 4 கிடையாது, இந்த பில வந்து 7 கிடையாது. அப்போ நம்மளுடைய எலமெண்ட் எல்லாமே என்ன பாத்தீங்க அப்படின்னா 5.5 என்னென்ன காமனா இருக்கு, 5.5 இருக்கு அதை எழுதணும், 5.6 இருக்கு அதை எழுதணும், 6.5 இருக்கு, 6.6 இருக்கு, இதுதான் இருக்கு. இப்போ இது நம்ம ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். இப்போ ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் 1 கரெக்டா இருக்கான்னு பாக்கலாமா? 5.5, 5.6 முதல்ல பாக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் 1 எங்க இருக்கு பாருங்க, ஈக்குவேஷன் 1 எங்க இருக்கு, ஈக்குவேஷன் 1 நமக்கு இங்க இருக்கு, 5.5 இருக்கு, 5.6 இருக்கு. இப்போ 6.5, 6.6 இதுல இருக்கு, இதுலயும் ஈக்குவேஷன் 2 என்ன இருக்கு, 6.5 இருக்கு, 6.7 இருக்கு. ஆக 1 = 2, LHS = RHS, hence proved. ஓகேங்களா? புரிஞ்சுதாக்கண்ணே?